அருண்பாண்டியன் தமிழ்நாட்டில் தஞ்சை மாவட்டம் வடசேரி மற்றும் திருவாரூர் மாவட்டத்து பகுதியை சேர்ந்த வடசேரி நிலக்கரி எடுப்பு பகுதி, அதே போல அரியலூர் மாவட்டத்திலே மைக்கேல்பட்டி, கடலூர் மாவட்டத்திலே சேத்தியாத்தோப்பு கிழக்கு ஆகிய மூன்று இடங்கள் உட்பட இந்தியா முழுக்க 101 இடங்களிலே நிலக்கரி எடுப்பதற்கான ஏல அறிவிப்பை கடந்த 29ஆம் தேதி மத்திய நிலக்கரித்துறை அறிவித்தது. இதிலே தமிழ்நாட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கிற மூன்று இடங்கள் டெல்டா மாவட்டங்களை உள்ளடக்கி வருகிறது. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்று தமிழ்நாடு அரசு 2020 அரசாணை பிறப்பித்த அந்த பகுதிகளுக்கு உட்பட்ட பகுதியாக என்பதால் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்ட பகுதியில் இந்த நிலக்கரி எடுப்பு பணிகளை உடனடியாக கைவிட வேண்டும் என்று அனைத்து அரசியல் கட்சிகளுமே விவசாய சங்கத்தினரால் எதிர்ப்பு தெரிவித்தனர். வடசேரியிலே கடந்த சில நாட்களுக்கு முன்பு உள்ளிக்கோட்டை பகுதியிலே விவசாய சங்கத்தினர் போராட்டத்தை நடத்தினார்கள். அதைத் தொடர்ந்து வருகிற 11ஆம் தேதி தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் விவசாயிகள் பண்ணுங்கள் அரசியல் கட்சிகள் எல்லாம் அறிவித்திருக்காங்க. தமிழ்நாடு சட்டப்பேரவையிலே சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து இந்த மூன்று இடங்களிலேயுமே இலக்கிய எதிர்ப்பு திட்டத்தை மத்திய அரசு உடனடியாக கைவிட வேண்டும். இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் டெல்டா பகுதிகள் பாதிக்கப்படும், ஒரு பேரழிவை சந்திக்கும் என்றெல்லாம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. சட்டப்பேரவையுடைய சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானத்தின் மீது பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட அதிமுக, விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவரும் அனைத்து கட்சியினரும் ஒருமனதாக இந்த திட்டத்தை தமிழ்நாட்டிற்கு விலக்களிக்க வேண்டும், ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். நிறைவாக பேசிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், நானும் டெல்டா காரணம் இந்த திட்டத்தை எக்காலத்துக்கு முன்னிட்டும் அனுமதிக்க மாட்டோம், இது வராது என்று உறுதியளித்திருந்தார். முதலமைச்சருக்கு முன்னதாக பிரதமருக்கு கடிதமும் எழுதியிருந்தார். அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜோஷியை நேரில் சந்தித்து இந்த திட்டத்திலிருந்து, நிலக்கரி எதிர்ப்பு திட்டத்திலிருந்து தமிழ்நாட்டிலே டெல்டாவில் இருக்கிற இந்த மூன்று இடங்களுக்கும் விலக்கு அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார். இத்தகைய சூழ்நிலை தமிழ்நாட்டிற்கு பல்வேறு நிகழ்ச்சிகளை பங்கேற்பதற்காக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பிற்பகலே வர இருக்கிற சூழ்நிலை. தற்பொழுது அண்ணாமலை தனது ட்விட்டர் பக்கத்திலே ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார். எங்களுடைய கோரிக்கையை ஏற்று இந்த மூன்று பகுதிகளுக்கும், வடசேரி நிலக்கரி எடுப்பு பகுதி, மைக்கேல்பட்டி நிலக்கரி எடுப்பு பகுதி, சேக்கலத்தோப்பு ஆகிய மூன்று பகுதிகளுக்கும் விலக்கு அளித்த மத்திய அமைச்சருக்கு நன்றி என்று தெரிவித்து தற்போது தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக பல்வேறு விவசாய சங்கங்களிலும் அனைத்து அரசியல் கட்சியினரும் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில், பாரதிய ஜனதா கட்சியினரும் மேலும் வலியுறுத்தி வந்த நிலையில், அந்த மூன்று பகுதிகளும் டெல்டாவிலே நிலக்கரி எடுப்பு திட்டத்திற்கு விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதி இந்த ஏலப்பட்டியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை தற்போது பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். இது விவசாயிகள் மத்தியில் பெரிய வரவேற்பையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு. அருண்